ஞானத்தின் திறகுபோன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் எனது மெனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் எனது நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் கீதா குகன் நான் இலங்கையில் பிறந்து கடந்த பதினெட்டு வருட காலமாக சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து வருகின்றேன் எனது கணவனின் சகோதரிகளான கண்ணகி மாலதி மூலமாகத்தான் நான் இந்த தியானத்துக்குள் வந்தேன் எனது கணவர் மகன் நாங்கள் மூவருமே தினமும் தியானம் செய்து மிகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கின்றோம் எனது இந்த தியான் பயணமானது பிரதி மாஸ்டரிடமிருந்து ஆரம்பித்தது நான் அவரிடமிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டேன் எனக்குள் இருந்த பல கேள்விகளுக்கும் மகளிடம் எனக்கு விடை கிடைத்தது எனக்குள்ள ஒரு நல்ல தெளிவும் ஏற்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெற்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குவிழருக்கு இணங்க யார் என்ற கருத்தினை கூறினாலும் அதிலே உள்ள மெற்பொருளை தேடி கண்டுபிடிப்பதில் நான் பயிற்சி செய்து வருகின்றேன் இந்த தியானத்தில் எனக்கு பல அனுபவங்களும் ஏற்பட்டது நான் அந்த அனுபவங்களை பல வகுப்புகளில் பகிர்ந்தும் இருக்கின்றேன் எனவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் ஞானிகளாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஞானிகளுடைய ஞானத்தையும் தெரிந்து கொள்வதற்காக இந்த பி எஸ் எஸ் எம் இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் மனம் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக என்ற மாஸ்டர் அமெரிக்காவில் பிறந்தவர் இவருடைய ஞானத்தை பற்றித்தான் நாம் இன்று அறிய போகின்றோம் இந்த ஞானத்தை எங்களுக்கு கருத்துரை வழங்க மதுரையில் இருந்து ஜெயக்குமார் மாஸ்டர் வந்திருக்கின்றனர் இவர் அவருடைய இரண்டு புத்தகங்களை தமிழிலும் மொழிபெயர்த்திருக்கின்றார் என்னோட பேர் வந்து ஜெயக்குமார் நான் மதுரையில் இருக்கேன் டோர்கம் சராதரன் அவர்களோட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நாங்கள் இங்க தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணி அவரோட டீச்சிங்ஸ் வந்து நாங்கள் வந்து கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டோர்கம் சராதரேன் அப்படிங்கிற ஒரு ஆர்மீனியா நாட்டில் வந்து பிறந்தாரு அவரோட இளமை காலத்துக்கு அப்புறமா அவர் வந்து அமெரிக்க நாட்டுக்கு வந்து போய் அங்க அமெரிக்கால இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அவர் சின்ன வயசுல இருந்து எழுதுன ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட புத்தகங்களை வந்து அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு அவர் எழுதுன புத்தகங்கள் வந்து எதை பத்திலாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து அவரு மிக முக்கியமாக இந்த மனித சமுதாயத்துக்கு வந்து என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கறத பத்தி நான் சொன்னதுக்கு அப்புறமா அவர் எதை பத்தி புத்தகங்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன் சுருக்கமா வந்து டோர்க்கம் சராதரன் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா நமக்கு எப்படி வந்து இப்படி இப்ப வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு உடல் இருக்கோ அதே மாதிரியே நமக்கு கண்ணுக்கு தெரியாத உடல்கள் இருக்கு நம்மளோட உணர்வுகளை பத்தி உணர்வுகளை கையாளக்கூடிய இமோஷனல் பாடி அப்புறம் நம்மளுடைய எண்ணங்களை கையாளக்கூடிய மென்டல் பாடி ஸோ இந்த மூன்று உடல்களையும் வந்து நம்ம வந்து நம்ம எப்பெல்லாம் வந்து உணர்வுகளை வெளிக்காட்டுறோமோ நம்ம எப்பெல்லாம் நம்ம வந்து எண்ணங்களை வெளிக்காட்டுறோமோ நம்ம பிசிக்கலா எப்பெல்லாம் நம்ம வந்து வேலைகள் செய்யறோமோ அப்ப எல்லாமே வந்து இந்த மூன்று உடல்களையும் நம்ம வந்து பயன்படுத்துறோம் ஸோ டோர்க்கம் சராயதிரன் வந்து இந்த மூன்று உடல்களை பத்தி நிறைய மூன்று உடல்களை வந்து அடிப்படையா வைத்து தான் அவர் எழுதின அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள்ல வந்து விவரங்கள் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம ட்ரூ செல்ஃப் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவ பற்றியும் அவர் அதிகமான புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு மனித சமுதாயம் வந்து ஆன்மானா என்ன அப்படிங்கிறத எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆன்மாவோட நம்ம ஒன்று கலக்கக்கூடியது அதாவது வந்து நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது சோல் ரியலைசேஷன் சொல்லி வந்து நிறைய ஆன்மீக பள்ளிகள் வந்து சொல்லுவாங்க சோ அந்த அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படிலாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்ப ஒரு ஒரு காமன் ஒரு காமன் மேன்ல இருந்து ஒரு பெரிய ஞானி வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபார்முலாலாம் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தியோ ஒரு சாராம்சத்தை தான் அவர் வந்து தான் எழுதின வந்து நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து அவர் கொடுத்துருக்காரு இதெல்லாம் இப்ப நம்ம சொன்ன பேசின விஷயங்கள் எல்லாமே எதை அடிப்படையா வைத்து அவர் வந்து எழுதியிருக்கார் அப்படின்னா ஏஜ்லெஸ் லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு அப்ப ஏஜ்லெஸ் விஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு அப்படின்னா அது வந்து ஒரு பிசிக்கலாவோ அல்லது ஸ்தூலமாக இருக்க இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கிடையாது இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து மிகப்பெரிய மகான்கள் மாஸ்டர்ஸ் ஹைரார்கியல் லீடர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து மனித சமுதாயம் வந்து ஆன்மீகமா முன்னேறணும்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு நம்ம தற்காலத்துல நம்ம ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அல்லது பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து இந்த உலகம் தோன்றின காலத்துல இருந்து வந்து சில விதிகளை வந்து அவங்க வந்து வகுத்து வச்சிருக்காங்க அந்த விதிகள் எல்லாமே வந்து அவங்களோட வாழ்நாளுக்கு பிறகு அடுத்தடுத்த அந்த அதை அதை வந்து கொண்டு செலுத்தக்கூடிய அல்லது அந்த ஏஜினஸ் சிஸ்டம்ங்கிற அந்த அமைப்பை நடத்தக்கூடியவங்க வந்து அதை தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வருவாங்க சோ அதுல நம்ம ஒரு உதாரணம் அப்ப உலகம் தோன்ற காலத்துல வந்து யாருன்னா லார்ட் கிருஷ்ணா மாதிரி லார்ட் ஜீசஸ் மாதிரி அல்லா மாதிரி புத்தா மாதிரி இன்னும் சில நம்ம கடவுள்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான மிகப்பெரிய ஞானிகள் தான் வந்து அந்த ஏஜ்லெஸ் விஷய அமைப்பை வந்து அமைப்பு அப்படின்னா என்னன்னா அந்த விதிகளை வந்து வகுத்து அந்த மனித சமுதாயத்துக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து புத்தகங்களா வந்து எப்ப வெளி வந்துச்சு அப்படின்னா ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஆலிஸ் பெய்லி மற்றும் மேடம் பிளவாட்ஸ்கி அப்படிங்கிற என்று சொல்லக்கூடிய இரண்டு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்கள் மூலமா அந்த அந்த ஏஜ்லஸ் சிஸ்டம்ங்கிற அந்த ஞானத்தை வந்து இவங்க வந்து இன்ட்யூஷன் மூலமாக இன்ட்யூஷன் மூலமாக பெற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது அல்லது முப்பத்தி ஐந்து புத்தகங்களா வந்து அவங்க வந்து எழுதி வைக்கிறாங்க சோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆலிஸ் பேலி அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு புத்தகங்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து லார்ட் கிருஷ்ணா டர்னோ லார்ட் ஜீசஸ் இருந்தோம் லார்ட் புத்தாட்ட இருந்தோம் வேற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் மூலமாக இன்ட்யூஷனா வர்ற விஷயங்களை இவங்க வந்து அப்படி எழுதுவா எழுதி 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 அதை வந்து இருபத்தோரு புத்தகங்களை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி அதை புத்தகங்கள் எழுதுனதுனாலையும் அது வந்து மிக கடினமான ஒரு ஆங்கிலத்துல எழுதுனதுனாலையும் மாஸ் பீப்புள் அல்லது வந்து பொதுமக்களாகிய நம்மளால வந்து அதை அவ்வளவு எளிதா வந்து படித்து புரிந்து கொள்ள முடியாது ஸோ இப்ப நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து ஆலிஸ் பேலி மேடம் பிளவாட்ஸ்கோட புத்தகங்கள் நீங்க ஒருவேளை படித்திருக்கலாம் அது வந்து அவ்வளவு எளிமையா வந்து படிக்கிறதுக்கும் கடினமா இருக்கும் அது என்ன கான்செப்ட் சொல்ல வராங்கிறது நமக்கு புரிந்துக்கிறதுக்கும் மிக கஷ்டமா இருக்கும் ஸோ அப்ப டோர்கம் சராதரின் வந்து என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா அந்த ஆலிஸ் பெய்லி மேடம் பிளவாட்ஸ்கி அவங்க எல்லாம் எழுதுன புத்தகங்களை வந்து தன்னோட சிறு வயதுல இருந்தே சிறு வயதுல கிட்டத்தட்ட பனிரெண்டு பதிமூணு வயதுல இருந்தே அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் அவரு படிச்சிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாம பலவேறு குருமார்கள் கிட்ட வந்து அவர் வந்து படிச்சு அது எல்லாத்தையுமே உள்வாங்கி தன்னோட இளமையா இளமை பருவ ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுலயே வந்து அவர் நிறைய புத்தகங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு சோ எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவரோட தன்னோட முப்பத்தஞ்சாவது நாற்பதாவது வயதுல ஒவ்வொரு புத்தகங்களா வந்து அவர் வந்து வெளியிடுறாரு சோ வெளியிட்ட புத்தகங்கள்ல வந்து அப்ப மனித சமுதாயம் வந்து ஒரு ஞானி நிலையை அடையணும் அல்லது அந்த அந்த ஆத்ம தரிசனம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அல்லது அந்த செல்ஃப் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத அவர் பல புத்தகங்களை வந்து எழுதியிருக்காரு அப்ப இந்த அப்ப அந்த ஏஜ்ல சிஸ்டம் பத்தி அவர் சொல்லும் என்ன சொல்றாரு இப்ப நம்ம எல்லாருமே வந்து அந்த கிருஷ்ணா புத்தா ஜீசஸ் அல்லா இவங்களோட படிப்படைகள் எல்லாம் நம்ம எந்த புத்தகங்கள் மூலமா நம்ம படிச்சுக்கிறோம் கீதை மூலமாகவும் பைபிள் மூலமாகவும் குரான் மூலமாகவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ டோர்கம் சராதரையன் தான் எழுதின புத்தகத்துல வந்து இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஸோ நம்ம எல்லாருமே வந்து லார்ட் கிருஷ்ணா லார்ட் ஜீசஸ் லார்ட் புத்தா முகம்மத் இவங்க எல்லாம் வந்து அல்வா இவங்க எல்லாம் வந்து தான் சொல்லியிருக்காங்கன்னு நம்ம நினைச்சு இந்த கீதை பைபிள் குரான் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் ஆனா அது எல்லாமே வந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி அவங்க சொன்னதாக இன்னைக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க அவங்க அதை எப்படி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா தன்னோட அறிவு நிலை எவ்வளவு தன்னோட புரிந்து கொள்ளும் தன்மை எவ்வளவுங்கிறத பொறுத்துதான் அதை வந்து அவங்க வந்து இன்டர்பிரட் பண்ணி எழுதியிருக்காங்க ஆனா சூட்ச்ம உலகத்துக்குள்ள உங்களால வந்து பயணிக்க முடிஞ்சா அதாவது அந்த சட்டில் வேர்ட்ஸ்களை உங்களால அக்சஸ் பண்ண முடிஞ்சா அப்ப அந்த சூட்சம உலகத்துக்குள்ளேயும் சட்டில் வேர்ட்ஸ்லயும் நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம் நம்மள மாதிரியான பொதுமக்களை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா தியானம் மூலமா நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம் மூச்சு பயிற்சிகள் மூலமா நம்ம அக்சஸ் பண்ணலாம் அந்தந்த ஆன்மீக ஆன்மீக பள்ளிகளோட குருமார்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகள் மூலமா நம்ம அதுக்குள்ள வந்து நம்ம அக்சஸ் பண்ணலாம் ஸோ இதை தான் வந்து எல்லா ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல்ஸ்லயும் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க நமக்கு ஒரு உணர்வு உருவாகுது நமக்கு ஒரு எண்ணம் உருவாகுதுங்கிறத நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்தூலமா உணர்ந்து கொள்றோமோ அதுதான் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்ப இந்த தியானம் மூலமாகவும் இந்த மூச்சு பயிற்சிகள் மூலமாகவும் ஆன்மீக குருமார்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகள் மூலமாகவும் இந்த சட்டில் வேல்டுக்குள்ள நம்மளால வந்து அக்சஸ் வந்து பண்ண முடியும் அப்ப டோர்க்கம் சார் என்ன சொல்றாரு அந்த சட்டில் வேல்டுக்குல நீங்க போய் அக்சஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உண்மையாகவே லார்ட் கிருஷ்ணாவும் லார்ட் புத்தாவும் லார்ட் ஜீசஸும் அல்லாவும் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இன்டியூஷன் மூலமாக நீங்க வந்து முடியும் உங்களோட இமோஷனல் பாடி மென்டல் பாடி இன்னும் நமக்கு மொத்தம் ஏழு இந்த உடலை உடலே சேர்த்து நமக்கு ஏழு சூட்ச உடல்கள் வந்து நமக்கு இருக்கு சோ எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி அதெல்லாம் நம்ம எப்படி வந்து உள்வாங்கலாம் அதாவது சுருக்கமா சொல்லணும் கிருஷ்ணாவும் அல்லாவும் புத்தாவும் இயேசுவும் உள்ளது உள்ளபடி என்ன சொன்னார்களோ அதை வந்து நம்ம வந்து உள்வாங்கி வந்து கொள்ள முடியும் அப்ப நீங்க இப்ப நீங்க படிக்கக்கூடிய புத்தகங்களையும் அவங்க உண்மையிலேயே என்ன சொன்னாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதை நான் வந்து உணர்ந்திருக்கேன் சட்டில் பாடிக்குள்ள சட்டில் வேர்ல்டுல உள்ள அக்சஸ் பண்ணி நான் உணர்ந்திருக்கேன் அப்ப இத நீங்களும் எப்படி உணரலாம் எப்படி பண்ணலாம் ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக நம்மள் எப்படி உணரலாங்கிறதா அவர் இந்த அவர் எழுதின அந்த நூறு புத்தங்களையும் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு அவர் அந்த நூறு புத்தகங்களை என்னென்ன தலைப்புல எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏஜ்லெஸ் விஸ்டம் இப்ப நம்ம நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஏஜ்லெஸ் விஸ்டம் பத்தி அவர் எழுதியிருக்காரு அப்புறம் ஏஞ்சல்ஸ் பத்தி அவர் வந்து எழுதிருக்காரு அப்புறம் கிரியேட்டிவிட்டி என்ன கல்ச்சர் கல்ச்சர்னா என்ன இப்ப நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா என்ன சொல்லிருக்காரு புத்தா என்ன சொல்லியிருக்காரு ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு அந்த முஸ்லீம் ட்ரெடிஷன்ஸ்ல அவங்க என்ன மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அதை பத்தி அவர் புத்தகம் எழுதியிருக்காரு அப்புறம் விஷுவலைசேஷன் பத்தி எழுதியிருக்காரு கான்சியஸ்னஸ்னா என்னன்னு எழுதியிருக்காரு இனிஷியேஷன் இனிஷியேஷன் தீட்சை அப்படின்னா அதை பத்தி எழுதியிருக்காரு அப்புறம் சோல் பத்தி ட்ரூ செல்ஃப் பத்தி ஆன்மா பத்தி எழுதிருக்காரு அப்புறம் குடும்ப உறவுகள் பத்தி எழுதியிருக்காரு அப்புறம் சிகிச்சை உடல் ஆரோக்கியம் பத்தி எழுதியிருக்காரு இப்ப நம்ம சொன்ன இந்த சட்டில் வேர்ல்ஸ் பத்தி அவர் எழுதியிருக்காரு லீடர்ஷிப்னா என்ன அப்படின்னு எழுதியிருக்காரு டிசைபிள்ஷிப்னா என்னன்னு எழுதியிருக்காரு மெடிடேஷன் பிரேயர்ஸ் பத்தி எழுதியிருக்காரு சைக்கிக் பவர்ஸ் பத்தி எழுதியிருக்காரு ஆஹ் அந்த நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ஷீல்டு பண்றதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ நம்ம எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாங்கிறத பத்தி அவர் எழுதியிருக்காரு அப்புறம் ஆன்மீக கல்வியை வந்து நம்ம எப்படி கத்துக்கலாங்கிறத பத்தியும் எழுதியிருக்காரு அதை மத்தவங்களுக்கு நம்ம எப்படி கத்து கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தியும் அவர் எழுதியிருக்காரு அப்புறம் நம்மளோட விஷன் அப்புறம் நம்ம சோடியாக்குன்னு சொல்றாங்களா சைன் மூன் சைன் சோ இதெல்லாம் வந்து நம்மளோட சூட்ச்ம உடல்களை நம்ம சூழ உடல்களை என்ன மாதிரி வந்து நல்ல விதமாகவும் எதிர்மறையாகவும் பாதிக்கிறதுங்கிற பத்திலாம் அவர் வந்து புத்தகங்கள் எழுதியிருக்காரு சோ இப்ப எங்க இயக்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா அவர் எழுதின அந்த புத்தகங்களோட ஞானத்தை மத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போறது அப்படிங்கறத அதுக்கு அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட நாங்க இத வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இவர் எழுதின நூற்றுக்கான நூறு புத்தக நூற்றுக்கு மேற்பட்ட புத்தகங்கள்ல இருந்து ஒரு ரெண்டு புத்தகத்தை டிசேபிள்ஷிப் ஆக்ஷனும் அப்புறம் வழிபாடு பற்றிய ஒரு புத்தகத்தையும் வந்து நான் வந்து

அவர் என்னென்ன சொல்லியிருக்காருங்கிறத நாங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணிருக்கோம் ஸோ அவர் எழுதின கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது புத்தகங்கள்ல நான் வந்து ஒரு ஒரு பதினைந்து புத்தகங்களை வந்து நான் முழுமையா படிச்சிருக்கேன் ஸோ அது போக இன்னொரு ஒரு பதினைந்து புத்தகங்களை வந்து ஓரளவுக்கு வந்து நான் வந்து படிச்சிருக்கேன் சோ அப்ப இந்த கிட்டத்தட்ட வந்து இருபத்தைந்து முப்பது புத்தகங்களை நான் வந்து அக்சஸ் பண்ணது மூலமா அவர் அந்த ஹண்ட்ரட் புக்ஸ்ல அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம வந்து படிக்கும்போது ரொம்ப வந்து மிகவும் நமக்கு எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பா இருந்தது சோ அவ்வளவு எளிமையா அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அவர் சொல்ற மாதிரி அவர் வந்து எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னா நம்மளோட வாழ்க்கைய வந்து நம்ம எப்படி வந்து பெர்ஃபெக்டா நம்ம வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் ஒரு விதிகள் மாதிரி அவர் வந்து எழுதியிருக்காரு சோ நம்ம இன்னைக்கு வந்து அதுல ஒரே ஒரு விஷயத்தை பத்தி நம்ம மட்டும் பார்ப்போம் சோ எந்த புக் அப்படின்னா அவர் வந்து ஆரா அப்படிங்கிற ஒரு புக் வந்து அவரு அவர் எழுதின பல புத்தகங்கள்ல இந்த புத்தகங்கள் வந்து ஒரு புத்தகம் சோ ஆரா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம உடலை சூழ்ந்து வந்து ஒரு ஒரு சக்தி உடல் இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து ஆரா அப்படிங்கறது வந்து சொல்றோம் அந்த ஆராங்கிற புத்தகத்துல வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சாப்டர் எழுதியிருக்காரு அந்த பதினாறு சாப்டர்ல இருந்து ஒரு சாப்டர் பத்தி மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து நான் பண்றேன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஹ் எமோஷனல் அண்ட் மென்டல் கிளென்சிங் அல்லது உணர்வுகள் எண்ணங்களை நம்ம எப்படி வந்து சுத்தப்படுத்தலாம் அப்படிங்கறது வந்து அந்த புத்தகத்தை வந்து எழுதிருக்காரு சோ நம்ம நான் சொன்ன மாதிரி இது வந்து நம்மளோட சூழல உடல் அந்த சூழ உடலை சூழ்ந்து வந்து நமக்கு வந்து இமோஷனல் பாடி அப்படிங்கிறது இருக்கு அதை அதுக்கப்புறமா வந்து நமக்கு மென்டல் பாடி அப்படிங்கிறது வந்து இருக்கு இதை வந்து டோர்க்கம் சாராதனை சொல்லியிருக்காங்க சோ இந்த இமோஷனல் பாடியை பயன்படுத்தி நம்ம உணர்வுகளை கையாளுறோம் இந்த மென்டல் பாடியை பயன்படுத்தி நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம வந்து கையாளுறோம் அப்ப இது இந்த உடல்களெல்லாம் நம்ம எப்படி சுத்தம் செய்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ இத சுத்தம் செய்யறதுக்கு ஒரு ஒரு ஷார்ட் கட் மெத்தட் என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆன்மீக பள்ளிகளையும் அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய தியானமும் அவர்கள் சொல்லிக்கக்கூடிய மூச்சு பயிற்சியும் அந்தந்த குருமார்களோட ஆன்மீக போதனைகளும் அஹ் இதை வந்து நமக்கு நம்ம எப்படி பிசிக்கல் பாடியை வந்து நம்ம தண்ணி ஊத்தி நம்ம சுத்தப்படுத்துறோம் நல்ல ஆரோக்கியமான உணவு நம்ம சாப்பிட்டு நம்ம சுத்தப்படுத்தி ஆரோக்கியமா வச்சுக்கிற மாதிரி நான் இப்ப சொன்ன இந்த ஆன்மீக பயிற்சி வந்து இந்த உணர்வுகளுக்கான உடலையும் எண்ணங்களுக்கான உடலையும் உங்களுக்கு தெரியாமையே அன்கான்சியஸாவே அது வந்து சுத்தம் பண்ணி தான் இருக்கு ஸோ அப்ப அந்த டோக்கன்ஸ் ஆகுது நீங்க இதை பற்றிலாம் வந்து விழாவாரியா எழுதி ஸோ ஒரு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காரு எப்படி வந்து நீங்க வந்து உங்களோட கான்சியஸா உங்களோட உணர்வுகளுக்கான உடலையும் எண்ணங்களுக்கான உடலையும் நீங்க வந்து எப்படி வந்து சுத்தப்படுத்தலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு வினோதமா தெரியல ஏன்னா என்னமோ இமோஷனல் பாடி மென்டல் பாடின்னு சொல்றாங்களே ஆனா நீங்க தமிழ்ல வந்து நீங்க வந்து நீங்க ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் காம கோஷம் விஞ்ஞான கோஷம் சொல்லி நீங்க வந்து ஏதாவது ஒரு புத்தகத்துல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க ஸோ காம கோஷம் அப்படின்னா இமோஷனல் பாடி விஞ்ஞான கோஷம் அப்படின்னா மென்டல் பாடி ஸோ இதை நீங்கள் படிச்சிருக்கலாம் ஸோ டோர்க்கம் சார் அந்த இதில் என்ன சொல்கிறார் அவர் எழுதின புக்கில் எப்படி இமோஷனல் மென்டல் ஃபிலன்சிப்பெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா நம்ம எப்படி நல்ல நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோம்னா அது வந்து நமக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகி கழிவுகளாக வந்து அது வந்து வெளியே போகுது ஆரோக்கியமற்ற உணவையோ ஆரோக்கியமற்ற குடி தண்ணீரையோ நம்ம வந்து குடிச்சோம்னா அது இந்த உடலுக்கு வந்து நோயை வந்து கொடுக்குது டைஜிஷன் ஆகாமல் உடல்ல தங்கி அது பல பிரச்சனைகளை வந்து நம்ம கொடுக்குதுன்னு அதே சொல்றாருந்தோம் அப்படின்னா உணர்வுகள் வந்து இந்த இமோஷனல் பாடியில இருக்கக்கூடிய டைஜிஷன் சிஸ்டம்ல வந்து டைஜஸ்ட் ஆயிரும் எதிர்மறை உணர்வுகளை வந்து நம்ம வச்சிருந்தோம்னா அதை வந்து எப்படி வந்து இந்த ஸ்தூல உடல் வந்து டைஜஸ்ட் பண்ணாதோ அதே மாதிரி டைஜஸ்ட் பண்ணாம இந்த இமோஷனல் பாடியிலேயே வந்து அது வந்து தங்கிரும் சோ இதே மாதிரிதான் நல்ல எண்ணங்கள் வந்து நல்லா வந்து இந்த மென்டல் பாடி வந்து டைஜஸ்ட் பண்ணி அதுக்கு தேவையான சக்தி ஊட்டத்தை கொடுக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த அது சக்தி ஊட்டத்தை கொடுக்காம அது கழிவுகளா இந்த மென்டல் பாடியிலேயே வந்து தங்கிரும் அப்ப நம்ம இந்த சூழ உடல் வந்து நோய் வாய்ப்பட்டா எப்படி கழிவுகள் வெளியேறாதோ அல்லது கழிவுகள் வெளியேறாதனால தான் நோய் வருது சோ அதே மாதிரிதான் இந்த உணர்வுகளுக்கான உடலுக்கும் எண்ணங்களுக்கான உடலுக்கும் வந்து ஆகும் சோ அப்ப நம்மளை என்ன சொன்ன சொல்றாரு நீங்க தியானங்கள் பண்றது மூலமாகவும் தியாகம் செய்யறது மூலமாக தியாகம் சேவை செய்யறது மூலமாகவும் தியாகம் செய்யறது மூலமாகவும் நம்மள வந்து பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க ஏதாவது ஒரு ஆன்மீக ஸ்கூல்ல சேர்ந்து அவங்க சொல்றத கிட்ட நீங்க பிராக்டிஸ் பண்ணினா நம்மளால அந்த பெர்ஃபெக்ஷன் பாதையை நோக்கி வந்து போக முடியும் சோ இதெல்லாம் நம்ம வந்து பண்றது மூலமா இந்த இமோஷனல் பாடியில இருக்கக்கூடிய கழிவுகளையும் மென்டல் பாடியில இருக்கிற கழிவுகளையும் நம்ம அகற்ற முடியும்னு சொல்றாரு சோ டோர்கம் சொன்னாங்க இதுல ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சொல்றது எப்படி வந்து நல்ல சாப்பாடு ஆகுது அந்த கழிவுகள்லாம் வந்து வெளியேறுதோ இந்த எமோஷனல் பாடிலையும் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து அந்த வேஸ்ட் வந்து வெளியே போகாது இந்த தங்கி தான் அது வந்து இருக்கும் அப்ப நீங்க வந்து நல்ல உணர்வுகளையும் நல்ல எண்ணங்களையும் நீங்க வந்து வளர்த்து கொண்டு ஓகே நம்ம கிட்ட வந்து இந்த தீய உணர்வுகள் இருக்கு நம்ம கிட்ட இந்த தீய எண்ணங்கள் இருக்குங்கிறத நீங்க எப்போ உணர்ந்து அதற்கு எதிர்மறையான நல்ல உணர்வுகளையும் நல்ல நல்ல எண்ணங்களையும் நீங்க வளர்த்து கொண்டு வந்து நீங்க வந்து உங்கள் வாழ்க்கையில வந்து செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நம்ம எப்படி நிலத்துக்கு உரம் போடுறோம் பாத்தீங்களா நம்ம அங்கங்கூடிய வேஸ்ட் எல்லாம் எடுத்து வந்து ஒரு நிலத்துல குளித்து விட்டு புதைச்சு வச்சிருப்போம் ஒரு ஒரு மாசம் கழிச்சு நம்ம அதையே எடுத்து நம்ம பயிருக்கு வந்து நம்ம வந்து உரமா வந்து போடுறோம் அந்த கழிவுகளே வந்து உரமாற மாதிரி நம்மளோட இமோஷனல் பாடிலையும் நம்ம மென்டல் பாடிலையும் இருக்கக்கூடிய இந்த உணர்வு எண்ணங்களுக்கான கழிவுகள் வந்து நம்ம நல்ல உணர்வுகளையும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணுங்கிற நம்ம ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து அந்த நல் நம்ம எடுத்தக்கூடிய அந்த நல்ல முயற்சி உரமா வந்து மாறியும் மாறும் நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னா அது எல்லாமே வந்து அந்தந்த உடலில் கழிவா இருந்து அதுக்கப்புறமா இந்த எண்ணங்களுக்கான உடலும் உணர்வுகளுக்கான உடலும் வந்து இந்த சூழ உடலோட ஒரு கனெக்ஷன்ல இருக்கிறனால பிற்காலத்தில் வந்து அது வந்து நோயா வந்து வரும் அப்படிங்கிறது சொல்றாரு சோ இது வந்து ரொம்ப ஒரு அமேசிங்கான பாயிண்ட் சோ டோர்த்தம் சராதன் வந்து கிட்டத்தட்ட இத மாதிரி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு டெக்னிக் வந்து அவரோட ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி புக்ஸ்லயும் வந்து எழுதி வச்சிருக்காரு சோ இந்த ஒரு டெக்னிக்கே நமக்கு இவ்வளவு அமேசிங்கா இருக்கு அப்படின்னா சரி நீங்க டோர்க்கம் சாரதனோட புக்கெல்லாம் நீங்க வாங்கி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க ஆன்மீக பயிற்சியை மிக சிறந்ததா நீங்க வந்து பண்ண முடியும் உங்க வாழ்க்கைய நல்ல ஒரு ஒளிமையா ஒளிமயமான வாழ்க்கைய உங்களுக்குள்ள வந்து கொண்டாட முடியும் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அந்த ஆன்மாவை உணர்ந்ததுங்கிறதும் உங்களுக்குள்ள வந்து நீங்க கொண்டாட முடியுங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்